வெல்னா என்னங்க, நம்ம கிராமங்களில் கிணறு தண்ணி வெல்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அப்போ வெல்னஸ்ன்னு என்ன, இந்த மாதிரி மதிப்பு பிஸ்னஸ் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பின்கோடுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் நம்ம அது. அப்போ அவங்க வந்து இதோட விலை வந்து அடிஷ்னல் பிஸ்னஸை நான் வந்து இந்த பிஸ்னஸும் தரோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 ரூபாய் செலவில் இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வ குடிநீர், மழை நீர், அதை வந்து இது ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஏர்டைட் பண்ணிடணும். எஸ்என்பி டெய்லி ட்ரிங்க்குங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தாது உப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு பெவரேஜ் ஒன்று வாங்கியிருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாஸ்மார்க்கில் இது வந்து விற்கிறாங்க. பாருங்கள், சீல் உங்கள் முன்னாடி தான் உடைக்கிறேன். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் தொடர்பான பதிவில் என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் திருச்சியில் வந்திருக்கேன். திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜிஸ் மிஸ்டர் ரஜினிகாந்த் நம்ம கூட இருக்காருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணி தண்ணீரில் மிகச்சிறந்த ஒரு ஆக்க சிறந்த ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினரல் வாட்டரோட பிஸ்னஸ் தான். பட் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற மினரல் வாட்டரோட இது நம்ம வந்து சேர்த்துக்க முடியாது. இந்த ட்ரிங்க் சாப்பிட்றதுனால, இந்த வாட்டர் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற 90% வியாதிகள் வந்து குணமாகுதுங்கிற சொல்லிட்டு இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, மலேசியாவில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஷிப்போட விஷயங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகளில் இறங்கியிருக்காங்க. ஸோ இது என்ன பிஸ்னஸ்ஸு, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம எப்படி வர்றது, இந்த ப்ராடக்ட் எப்படி தயார் பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட் எடுத்து நம்ம பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், இதில் நம்ம செய்யக்கூடிய முதலீடு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சாரை பார்த்து டீட்டெயில்டாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நிறைய உபமான தகவல்கள் இந்த 2-3 நிமிடங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது அந்த பதிவோட நோக்கம். இப்போ இந்த காணொலிக்குள்ள நம்ம போகலாம், சரிங்களா? சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ரேஷன், அந்த நீர்ச்சத்து நம்ம உடம்புல எப்போ குறையுதோ, 1% குறையும்போது தாகம் வரும், 2% குறையும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைவலி வரும், இப்படியே 3%, 5% இப்படியே பார்த்திங்கன்னா மூட்டு வலி. இந்த மூட்டு வலிங்கிறது என்ன, அங்கெல்லாம் நரம்பு மண்டலம் போயிட்டுருக்கு, அங்கே ரத்த ஓட்டம் சரியாக இல்லை. அப்போ இது வந்து என்னென்னா மைக்ரோ பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க சார், டெய்லி சாப்பிடும்போது. அப்போ பிளட் சர்க்குலேஷன் எங்கே ஒரு இடத்துக்கு போகுதோ, அப்போ வந்து அதை வந்து இம்மிடியேட்டாக ரத்தத்தோட அளவை கரெக்ட் பண்ணிடுதோம் இந்த ஹைட்ரஜன் மண், இந்த டெய்லி ட்ரிங்கின் மூலிமா. இது வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக, ஒரு நியூட்ரிஷனாக நாங்கள் வந்து ஏகப்பட்ட கிட்னி ஃபெயிலியருக்கு கொடுத்துருக்குறோம். அதே சமயம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு கொடுத்துருக்குறோம். மூட்டு வலிக்கு உடனே நல்ல ரிசல்ட் வருது, ஒரு 1-10 days தெரிய ஆரம்பிக்குது. லாங் டைம் ஆனால் எடுக்கணும், அது வந்து உணவு தானே. இது வந்து இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டு மாறிட்டுருக்குங்க. அதாவது எல்லாருமே நம்ம வந்து ஒரு சிறுதானிய உணவு, ஆர்கானிக் ஸ்டோரில் போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோம். மரச்சக்கை இன்றைக்கி வந்துட்டோம். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் பழைய சோறு வந்து கன்வெர்ட் ஆக அதை வந்து பழகிக்கிட்டு இருக்கோம். பழைய சோறில் கூட நான் அக்கேஷ்னலாக நான் செக் பண்ணேன், இந்த தண்ணியை வந்து ஆன்டிஆக்சிடென்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நாள் ஊற வச்சு அந்த சோறு வந்து என்னதுங்க, சோறு வந்து அழுகுது மறுநாள், அதுதான் பழைய சோறு. அதனால தான் இது வந்து அழுகல் அப்படிங்கிறது தான், அந்த வார்த்தை தான் அல்கலைன்ங்கிற வார்த்தை. அப்போ அந்த அழுகும் பொழுது என்னென்னா ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது. பழைய சோரில் வந்து நான் என்கிட்ட ஒரு மீட்டர் இருக்குங்க, அந்த ஆக்டிவ் ஹைட்ரஜன் பார்க்குற அந்த ஓஆர்பின்னு சொல்லக்கூடியது. பழைய சோரில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இப்போ இந்த ஆர்கானிக் ஸ்டோர் எப்படி போகிறோமோ அது மாதிரி இந்த இயற்கை உணவு, இயற்கை வாழ்வியலுக்கு மாறுற மாதிரி நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது வெல்னஸ் வாட்டருங்கிறது தான் இதுக்கு பேரே வச்சுருக்கோம். இந்த வாட்டர் பாட்டில் கூட வெல்னஸ் வாட்டர் தான். அப்போ வெல்னா என்னங்க, நம்ம கிராமங்களில் கிணறு தண்ணி வெல்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அப்போ வெல்னஸ்ன்னு என்ன, இந்த மாதிரி மதிப்பு கூட்டிடுச்சு. இப்போ ஒரு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல்ஸு, ஸோ இது எல்லாமே ஆடன் ஆகிறதுனால வெல்னஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ இதோட பிஸ்னஸ் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பின்கோடுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் நம்ம அது. அப்போ அவங்க வந்து இதோட விலை வந்து ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 200 ரூபாய் பர் பாட்டிலுங்க. ஒரு டீலருக்கு நாங்கள் 1000 பாட்டில் எடுத்தால் போதும்னு சொல்கிறோம் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு. ஒரு பின்கோடுக்கு ஒரு பார்ட்னர் 120 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்குறோம். ஸோ இதோட மார்ஜின் ரேஷியோ பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் ஃப்ரீ பாட்டில்ஸ் கொஞ்சம் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100% மார்ஜின் கொடுக்குறோம். அது அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இறங்கி வேலை செய்கிறோம். இது 200 ரூபாய் அப்படிங்கும்போது இதில் ஒரு
அடிஷ்னல் பிஸ்னஸாக நான் வந்து இந்த பிஸ்னஸும் தரோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 ரூபாய் செலவில் இது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இருக்குது. இது வந்து நானோ சில்வர் கோட்டிங் போட்டிருக்கோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி தான் இது. இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்குது, இது காட்டுறேன். இந்த மெட்டீரியல் தாங்க இதில் 50 கிராம் இதில் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ சில்வர். இதில் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டோன்ஸை வந்து எல்லாம் பவுடர் ஆகுறோம். பவளம், டைட்டானியம், பிளாட்டினம், வெள்ளி. வெள்ளி வந்து லாஸ்ட்டாக கோட்டிங் போடுறோம். ஸோ இதில் வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இதில் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வர்றதுக்கும் ஒன்று மெடிக்கல் கேரக்டர், அந்த மெடிசினல் பவர்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர்லாம் வர்றதுக்கு நிறைய ஸ்டோன்ஸ், டூர்மலைன் மெயினாக வந்து ஜேடு இதெல்லாமே பவுடர் ஆக்கி அதை வந்து ஒரு பாரா மாற்றி சிப்ஸ் மாதிரி பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு 50 கிராம் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வாங்குறது தான், லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வரும். நாங்களே 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம், 1 வருஷம் கேரண்டி தரோம். இதை வந்து நீங்கள் அடிஷ்னல் பிஸ்னஸாக இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஒரு 10 பாட்டில் 12 பாட்டில் கூட நீங்கள் ஆர்டர் புக் பண்ணி வாங்கி ரெக்குயர்மெண்ட் பேசிஸில் இதை இதை மார்க்கெட் பண்ணும்போதே உங்களுக்கு இதுக்குண்டான ஆர்டர் வந்துடும். இதோட விலை வந்து 15,000. நாங்கள் வந்து ஆஃபரில் உங்களுக்கு தருவோம், அந்த விற்பனை விலையை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்வ குடிநீர், மழைநீர், அதை வந்து இது ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஏர் டைட் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஜென்டில் ஷேக் இப்படி பண்ணிட்டு இப்படி ஓரமாக வச்சுட்டாலே அதில் வந்து அந்த நேனோ மெட்டீரியல் அதெல்லாமே வந்து பாஸ் ஆகி உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஆயிரும். உங்களுக்கு அது ஒரு குக்கர்னு சொல்லலாம், வாட்டர் குக்கர்னு சொல்லலாம். அப்போ இது வந்து உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மினரல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லா மாறிடும். கிணறு தண்ணி மாதிரி இருக்கும், அது உள்ளே போனோன்னு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் இதோட சிறப்பம்சங்க சார். இப்போ நம்ம தண்ணிக்கும் தாது உப்புக்கும் உள்ள சம்பந்தம். அப்போ தண்ணினா தண்ணி கிடையாது, இதில் வந்து நமக்கு இன்விசிபிள் மினரல் இருக்குது அப்படிங்கிறது இந்த மீட்டரை நம்ம எப்படி குளுக்கோஸ் மீட்டர் ஒவ்வொருத்தரும் டயபெட்டிஸ் இருக்கவங்க மீட்டர் வச்சுருக்கீங்களோ ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மீட்டர் தான் இந்த டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டோட்டல் டிஸால்வ்டு சாலிட்ஸ். இப்போ இதுக்கும் நம்மளோட செல்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இப்போ நம்ம எஸ்என்பி டெய்லி ட்ரிங்க்குங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தாது உப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். எஸ்என்பி டெய்லி ட்ரிங்க்கு 2 டெஸ்ட்டு. இது வந்து தாது உப்பு பார்க்குறோம். இதில் வந்து என்ன காற்று இருக்குது, பிராண காற்று, கார்பன் காற்று, கரியமில வாயுங்கிற அந்த காற்றுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த டெமோ. இப்போ இது வந்து ஒரு பேக்கேஜ்டு ஆர்ஓ ப்ராசஸ் பண்ண, அதுக்கப்புறம் ஏதோ சம் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர்னு தான் போட்டிருக்காங்க. பட் வித் மினரல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் இந்த பிராண்டு நம்ம பார்த்துடலாம். இது இப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய போர் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். இப்போ நம்ம டிடிஎஸ் பார்க்கலாங்க. இந்த தாது உப்புகள்னா பிபிஎம்ங்கிற அந்த மெஷர்மெண்ட்டில் தான் சொல்கிறாங்க. பார்ட்ஸ் பர் மில்லியன், மில்லியன்னா 10 லட்சம். 10 லட்சம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த வாட்டர் மூலிகளுக்கு எவ்வளவு தாது உப்புகள் இன்விசிபிளாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எஸ்என்பி டெய்லி ட்ரிங்க். அடுத்தது ஜீரோ பண்ணிட்டேன், திருப்பி ஆன் ஆஃப் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஒரு பேக்கேஜடு ட்ரிங்கிங் வாட்டர், இந்தியா ஃபுல்லாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான 51 இருக்குது. அடுத்தது இது வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லலாம். 485. இந்த 90 அப்படின்னு நம்ம பார்த்தது இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஆப்டிமமாக இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ். இது இந்த 50 கூட ஓகே. பட் ஆனால் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பிஹெச் வேல்யூங்கிற அந்த அமிலக்காரத்தன்மை டெஸ்ட்டு தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஹெச் டெஸ்டர். இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்க லிக்விடு. இந்த லிக்விடை வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கலர் வருதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு அது பாருங்கள். இது எஸ்என்பியில் நம்ம ஒரு சில துளிகள் விடுறோம். அதேமாரி இது வந்து ஒரு பேக்கேஜ்டு வாட்ரு. அதேமாரி இது டேப் வாட்ரு. ஸோ இது என்ன நம்ம பார்க்குறோம், ப்ளூ கலர். இந்த ப்ளூ வந்து உங்களுக்கு கடலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வானத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கடல்லையும் வானத்துலேயும் வந்து அபண்டன்ட் ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தாங்க இருக்குது. ப்ளூ வரதன் மூலிமா விட்டமின் டிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இன்னொரு டெமோ, இன்ட்ரெஸ்டிங்கான டெமோலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன், இது வந்து
பிஹெச் வேல்யூ வந்து 9 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேடில் இருக்கிறதுனால ஒரு அசிடிக் ஸ்டேட்டில் தான் இருக்குது. 56 மினரல்ஸ் இருக்குது பட் ஆனால் அசிடிக்காக இருக்குது அவங்களுக்கு. அப்போ நம்ம இந்த ஹைட்ரஜன் அயன்ஸுக்கோசரம் நம்ம உடம்பு வந்து ரொம்ப சிரமப்படும். அதேமாதிரி இந்த இருக்க டேப் வாட்டரும் இந்த நியூட்ரலாக இருக்குது. நியூட்ரல் பிஹெச் அப்படின்னா உங்களுக்கு வந்து வரவுக்கும் செலவுக்கும் நமக்கு பாதி பாதி சரியாக போயிடுச்சுன்னா நமக்கு இம்யூனிட்டி கிடைக்காது இல்லையா. இதில் நல்ல விஷயம் இருக்குது, ஆனால் இது மைனஸில் இருக்குது, இது வந்து ப்ளஸில் இருக்குது உங்களுக்கு அந்த இம்யூனிட்டிங்கிற அந்த ஹைட்ரஜன் அயன்ஸு. ஸோ இதோட ரிலேட்டடாக நான் வந்து ஒரு இன்னொரு பெவரேஜ் ஒன்று வாங்கியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாஸ்மார்க்கில் இது வந்து விற்கிறாங்க. பாருங்கள் சீல் உங்கள் முன்னாடி தான் உடைக்கிறேன். இது வந்து ஆல்கஹால் பெவரேஜ் சீல். உடச்சி பழக்கம் இல்லைங்க. இந்த ஆல்கஹாலில் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ட்ராபேக் வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதில் என்னென்னா இதுலேயும் வந்து அசிடிட்டி இருக்குது. அதனால தான் வந்து இந்த வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஆசிட் வாட்டர் குடிக்காதீங்க. இது வந்து ஆல்கஹால் இருக்குது, ஸ்மெல் இருக்கும், மற்றபடி இதில் அசிடிக் தன்மை இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. இப்போ பார்ப்போம் இதுலேயும் வந்து பிஹெச் வேல்யூ பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க்கு தான். இது ஹைலி அசிடிக்காக இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்டில்டு வாட்டர் இப்போ பாருங்கள், இந்த மூணு தண்ணியிலையுமே பார்த்திங்கன்னா இந்த ஷேடு இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5.5 இருக்குது. இப்போ இந்த பாட்டில் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இருக்குது. ஸோ நம்ம பிளட்டு வந்து 7.5 இருக்குது. இப்போ ரெண்டு பிஹெச்சுக்கு நமக்கு இயங்கும் உடம்பு இந்த செல்ஸ் வந்து. இப்போ இது வந்து ஒரு 8.5 மேலே இருக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹோமியோஸ்டாட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த பிஹெச் பேலன்ஸுக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து அமிலக்காரத்தன்மை பார்த்துட்டோம். இதில் வந்து நமக்கு கால்சியம் மெக்னீஷியம் ஷூரிட்டி நம்ம பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம பிஹெச் வேல்யூ வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டரும் இருக்குது. பட் நம்ம இப்போ வந்து இது வந்து SNP குடிநீர். இதில் வந்து மஞ்சள் தூள் எப்படி ரியாக்ஷன் ஆகுது. இப்போ நம்ம இந்த பாட்டில் வாங்குறீங்க, உங்கள் வீட்டிலே வந்து இதை வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை போட்டு இதில் ரியாக்ஷன் எப்படி ஆகுதுங்கிறத பொறுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதில் கண்ட்ரோல்டு டிடிஎஸ் இருக்குது பட் ஆனால் அந்த மஞ்சள் தூள் போட்டோன்னு பாருங்கள் செக்கச்சவேர்னு மாறுது. அது 100 டிடிஎஸ் தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு தண்ணியிலையும் ஒரு சிட்டிக்கு சுண்ணாம்பு போட்டிங்கன்னா அந்த சிவப்பு வரும் பட் ஆனால் டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம ரொம்ப அதிகமாக போயிடுது. அதுவே வந்து நம்ம தொடர்ந்து குடிக்கக்கூடாது. இப்போ இதில் காரத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணோம், ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ரியாலிட்டிங்க. இந்த தண்ணி வந்து ஒரு இம்யூனிட்டி வாட்டர். இந்த மாதிரி நம்ம இந்த டெய்லி ட்ரிங்க் வாங்குறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பவள குடிநீர் இது ரெடி பண்ணி, பவள கலரில் இருக்கு இல்லைங்களா, அப்போ இந்த தண்ணியை ரெடி பண்ணி நம்ம காகல் பண்ணிக்கலாம். ஒரு வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம கை வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் சானிடைசராகவும் நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம இந்த தண்ணியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, ஹெக்ஸகனல் ஷேப்புக்கு இது கன்வெர்ட் ஆகுது. அதே சமயம் விட்டமின் டியோட பவர் அந்த அருங்கோணத்தில் இந்த தண்ணி இருக்குங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டு வந்து ஜீரகம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு. பொதுவாக வந்து உங்களுக்கு நம்ம செல்களும் அருங்கோணத்தில் தான் இருக்குது. அப்போ நம்ம உடம்பு குடிக்கிற தண்ணி அது ஹெக்ஸகனலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணும், கிட்னியோட ரோல் அது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜீரகம், ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு நான் வந்து மூணு தண்ணியிலையும் கொஞ்சம் வந்து போடுறேன் பாருங்கள் எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலரில் அப்படி எசன்ஸ் இறங்குது உங்களுக்கு. மற்ற ரெண்டு தண்ணியிலையும் வந்து அந்த ஹெக்ஸகனல் ஷேப் இல்லாதனால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸகனலுக்கு பதிலாக வந்து 10 மேலே இருக்க அந்த ஸ்பேஸாக இருக்கும். இது கூட போர் வாட்டரு கொஞ்சம் ரியாக்ஷன் ஆகுது பட் பேக்கேஜ்டு ஆர்ஓ வாட்டர் இந்த பாட்டில் வாட்டரில் பாருங்கள் ரியாக்ஷனே இல்லை. இப்போ நம்மளது இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷேடு வருது பார்த்திங்களா, இது உங்களுக்கு அந்த சீரகத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பி எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பி சத்துக்கள் நிறையா இருக்குது, அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வருது பாருங்கள். இதை அப்படியே குடிச்சிங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ சுடுதண்ணியில் போட்டால் இதே ரிசல்ட்டோ இல்லை இந்த கலர் வராது பட் வேறு கலரில் வருது. அதே சமயம் இது வந்து உங்களுக்கு ஒரு 100 மில்லி டெய்லி இந்த கோல்டு வாட்டர்னு சொல்லுவோம் நாங்கள், தங்கத்தண்ணி. இந்த டெய்லி ட்ரிங்க் வாங்கினீங்கன்னா பிளேன் வாட்டர் எப்படி இதே இது அப்படியே குடித்தாலுமே ஏற்கனவே சொன்ன பவளத்தண்ணி இந்த தங்கத்தண்ணி, இது வந்து ஒரு 50-100 ml டெய்லி நம்ம ஆஃப்டர் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இம்யூனிட்டி பூஸ்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் இது உதவுதுங்க. நாங்கள் அனுபவபூர்வமாக நிறைய நபர்கள்ட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம், நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ.
ஓகேங்க. இப்போ ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் பற்றி ஏற்கனவே போன டெமோவில் கூட பார்த்தோம், அந்த ஜீரகம் டெமோ. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயில் பிளெண்டிங் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இப்போ பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவிட் வைரஸ் வந்து ஒரு கொழுப்பு புரதம் அவுட்டர் லேயரு, அதனால் வந்து சானிடைசர் யூஸ் பண்ண சொன்னாங்க, சோப்பு நல்லா போட்டு வாஷ் பண்ண சொன்னாங்க. அப்போ இந்த கொழுப்புகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் வந்து உடைக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. ஈவன் வந்து ஒரு வைரஸே கொழுப்பாக இருந்தாலும் அதையும் உடைச்சி தள்ளிடும் நம்ம தண்ணி. இப்போ ஏன்னா இந்த பேரிடர் காலங்களில் நமக்கு வாட்ஸ்அப் செய்திகள் பரவலாக்கப்பட்டது பிஹெச் வேல்யூ பற்றி தான், சின்னமெண், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் இதில் போர் பண்ணுறேன், இதில் எப்படி ரியாக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், எஸ்என்பியில் நல்லா பிளெண்ட் ஆகிருச்சு பாருங்கள். அதே இது வேறு வாட்டரில் நம்ம போடும் பொழுது ஆயிலாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பிளெண்டு இந்த ரேஷியோவில் இருக்குது, இதில் எப்படி பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ நம்ம செல்களுக்குள்ளேயும் செல் வால்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர் வந்து ஒரு கொழுப்பு புரதம் தான். அதனால தான் நமக்கு ஃபேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிளெண்டு டெஸ்ட் மூலிமா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ் கொழுப்பால் ஆனதுன்னா வைரஸோ பாக்டீரியாவோ அதையும் உடைச்சிரும். நம்ம வந்து பின்கோடுக்கு ஒரு பார்ட்னர், அவங்க ரெண்டு பின்கோடு எடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு 2000 பாட்டில் எடுத்துக்கணும். அப்புறம் இது வந்து அவங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டுக்கு புக்கிங் பேசிஸில் இது பண்ணலாம். மினிமம் இது 10 பாட்டில் ஆர்டர் பண்ணாலும் சரிங்க சார், இது 2000 பாட்டில் ஆர்டர் எடுக்கலாம். ஒரு பின்கோடுக்கு ஒரு பார்ட்னர் அவ்வளோதாங்க சார். இது வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக இப்போதைக்கு ரீச் பண்ணணுங்கிறது என்னோடய எய்மு. இவ்வளவோ பிஸ்னஸ், எவ்வளவோ ப்ராடக்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் லட்சக்கணக்கான ப்ராடக்ட் இருக்குங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து அதோட கம்பேரே பண்ணிடாதீங்க. எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து ஆன்லைன் வெப்சைட் நமக்கு இருக்குது, அதில் போய் ஜஸ்ட்டு ஒரு 10 பாட்டில் இது வாங்க, இல்லை இது ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஆன்லைன் வெப்சைட் நேம் சார், SNPKART.com, SNPKART.com. இதில் போய் நீங்கள் இது 10 பாட்டில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கண்டுபிடிக்க உதவிய எல்லா என்னோடய குருமார்களுக்கும் கடவுள்களுக்கும் இதை அர்ப்பணிக்கிறேன். இதன் மூலிமா பிஸ்னஸ் பெருமக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன்னா அதில் ரிசல்ட்டை பார்த்தாச்சு, அதனால் நீங்களும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இதில் வந்து சீக்கிரம் போய் சேர வேண்டிய காலகட்டமாக இருக்குது, கோவிட் 3rd மலைன்னு வேறு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஏதோ ஒரு ஜஸ்டஸ் மற்ற ப்ராடக்ட் மாதிரி கம்பேர் பண்ணாமல் இதை வந்து ட்ரையல் எடுங்க. இதுக்கு நான் பேட்டர்ன் வாங்கினதுமே இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் அதை இது பண்ணியிருக்கோம். அருமையாக நமக்கு கவர்மெண்டில் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. இல்லை நம்ம கம்பெனியில் SNP நுணாபெரி ஜூஸ் அப்படிங்கிற ஒரு ஜூஸ் வந்து டானிக் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு ஹெல்த் பெவரேஜ்னு சொல்லுவேன். டெய்லி மார்னிங் வந்து இதில் ஒரு 10 மில்லி இல்லை ஒரு 15 மில்லி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பிளாக் காஃபி குடிக்கிற மாதிரி. இது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஜூஸ். இது வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்கானிக் நுணாப்பழம், நேச்சுரலாக நாட்டு திராட்சை பழத்தோட விதையெல்லாம் எடுத்து அதெல்லாம் க்ரஷ் பண்ணி இதில் வந்து ஆடன் பண்ணி ஒரு அருமையான ஒரு ஃபுட் குவாலிட்டியில் குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற டேஸ்ட். இப்போ இந்த நுணாப்பழங்கிறத நீங்கள்லாம் மார்க்கெட்டில் நிறைய நோனி ஜூஸ்னு விற்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதை வந்து நீங்கள் குடிச்சு பார்க்கும்பொழுது நல்ல ரிசல்ட் வித்தியாசம் தெரியுது. என்னென்னா நமக்கு ஒரு விட்டல் மினரல்ஸ், விட்டமின்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. அதே போக உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இதில் நிறையா இருக்குது. உள்ளே போனோடனே வந்து உங்களுக்கு டைஜஷன், அதே சமயம் நீ பெயின் இருக்கவங்க ஒரு 4 தொடர்ந்து குடித்தா நீ பெயின் டோட்டலாக நிவர்த்தி ஆகுது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு தேவை, ப்ரீத்திங் கம்ப்ளைண்ட்டுக்கு இது நல்ல ரிசல்ட் வருது, சொல்லிகிட்டே போகலாம். பட் இதில் ஓவரால் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம இந்த டெய்லி ட்ரிங்க்குக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் சில யூனிக் மினரல் இருக்குது. இதுவும் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஏற்கனவே வந்து ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணி நான் வந்து எவிடன்ஸ் வச்சுருக்கிறேன். அதாவது HIV பேஷண்ட்டுங்களுக்கு இது ஒரு நியூட்ரிஷன் பானமாக நாங்கள் கொடுத்து ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கேன். அதை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் அதை ஷோ பண்ணுறது ரெடியாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இந்த அற்புதமான பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நம்மளோட இந்த வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், ஆன்லைன் வெப்சைட், அப்புறம் என்னோடய கால் நம்பர் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இதை வந்து ட்ரையல் பார்த்துட்டும் வரலாம், இல்லை நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் உதவுறதுக்கு எங்கள் டீம், நான் எல்லாமே ரெடியாக இருக்கோம். இது வெகு விரைவாக செய்யுங்க. இன்றைக்கி அதாவது ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அது இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. இது வந்து ரீட்டைலில் வாங்கணும்னு நினைப்பீங்க நிறைய பேர், வந்து என்னோடய ஓன் யூஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க.
தாராளமாக என்னோடய வெப்சைட் ஆன்லைன் வெப்சைட்டு இதில் வந்து ஸ்க்ரோலிங்கில் வரும் பாருங்கள், SNPKART.com போய் நீங்கள் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். ஹோல்சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது உங்கள் பின்கோடுக்கு நீங்கள் எடுத்து டீலர் மாதிரி எடுத்து உங்களோட இது வந்து ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு இது நாங்கள் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறோம். ஏன்னா அவங்ககிட்ட வரவங்க எல்லாமே அந்த இயற்கை தேடலில் இருப்பாங்க. அது போக செல்ஃபோன் கடை வச்சுருக்கவங்களும் இதை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து செல் எப்படியோ உங்களுக்கு இன்றைக்கி செல்ஃபோன் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக நமக்கு சிக்ஸ்த் ஃபிங்கர்னு சொல்கிற மாதிரி இந்த செல்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களுக்கு உண்டான உணவு தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நீங்கள் செல்ஃபோன் கடையில் வைங்கிறது என்னோடய ஆசை. ஒரு 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 சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு ரேக் அடித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறவங்க ட்ரையல் பார்க்குறவங்க அடுத்தடுத்து எடுத்து வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஆர்கானிக் ஷாப் செல்ஃபோன் ஷாப் வச்சுருக்கவங்களும் மற்றும் நீங்கள் டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல வாய்ப்பு தான். இதை போய் அறிமுகப்படுத்தி நாங்கள் நிறைய டெக்னிக் இதை சொல்லித்தரோம். அந்த டெக்னிக்கை கடைபிடிச்சாலே ஈஸியாக நல்ல சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு. மிக்க நன்றிங்க, வணக்கம், வாழ்க நலமுடன்.